die. Why they wanna move like that? Why you want gone? Why you want act like that? Why you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நான் நட்டக்கல் கிராமத்தில் இருந்து வாகப்பனை அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு இப்போ போயிட்டுருக்கேன். நான் நட்டக்கல் கிராமத்தில் இருந்து இந்த வாகப்பனை கிராமத்துக்கு போகிற வழியை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோடய இந்த பயணம் எங்கே ஆரம்பித்து நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி கோட்டை ஈரில் இருந்து நட்டக்கல் கிராமத்துக்கு வர்ற வழியை பற்றியும் 3 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து நட்டக்கல் கிராமத்தில் இருந்து மலையோட எண்டில், அதாவது மலையோட அடிவாரத்தில் இருக்கிற வாகப்பனை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். நட்டக்கல் கிராமத்திலேருந்து டீ எஸ்டேட் வழியாக கீழே இறங்கி ஃபாரஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல நான் இப்போ இருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஆறு இருக்குது. இந்த ஆறை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து காட்டு வழியில் நடந்து போக போகிறேன். இது என்னோடய வாகப்பனை கிராமத்தோட 3வது வீடியோ. இந்த வழி தான் போகணுங்களா? இந்த வழி தான் போகணும். இந்த வழியில் போனோம்னா அடுத்து வந்து வாகப்பனை தான் போகலாங்களா? இந்த வழியில் இருக்க ஒரு ஆறை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான், பயங்கரமான ஃபாரஸ்ட் தான். இந்த பக்கம் யானை சாணம்லாம் இருக்குது. யானைலாம் வழி வரும் போல் இருக்கேன். தனியாக வந்தப்பல இதெல்லாம் பயமாக இருக்கும் போல இருக்கேன், இல்லைங்களா? நானே தனியாக வர மாட்டேன். நீங்களே தனியாக வர மாட்டிங்களா? ஓ, அப்போ நான் தனியாக வரேன்னு சொல்லி தைரியமாக வந்துட்டேன். பரவாயில்ல, தனியாக என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி வந்து வாகப்பனையை பார்த்தே ஆகும்னு சொல்லி தைரியமாக வந்துட்டேன். நான் யாரும் கிடைக்கலண்ணா வழியை கேட்டாவது எப்படியோ போகலான்னு சொல்லி ஒரு தைரியத்தில் தான் நான் வந்துட்டேன். ஏன்னா போன வாரம் வந்தேன்ல நட்டக்கலுக்கு, அதனால் ஒரு தைரியம் தான். தனியாக யார் இந்த கிராமத்துக்கு வர வேணாம், கண்டிப்பாக நான் பர்சனல் அட்வைஸு. இங்கே பாருங்கள், யானை சாணம் மறுபடியும் இருக்குது. இந்த வழி ஃபுல்லாக யானை சாணமாவது இருக்கும் போல இருக்குது. இந்த லோக்கலில் இருக்கிறவங்களே வந்து தனியாக வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தனியாக வர்றதுக்கே தோணாது, அந்தளவுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. பாருங்கள், இதிலெல்லாம் தனியாக வந்தோன்னா ஏதாவது யானையோ கரடியெல்லாம் இருக்குமா? எல்லாம் இருக்கும். வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தனியாக வந்தால். ஓகே, அதனால் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கெல்லாம் யாரும் தனியாலாம் வர முடியாதுங்க. முடிஞ்சளவுக்கு யாரோ ஒருத்தர் லோக்கலில் வந்து ஒரு கைடை கூப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது, சேஃபும் கூட. இங்கே வந்து இந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர். இந்த மாசாணியம்மன் கோயிலுக்காக மட்டும் புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் சொன்னார். இந்த 2 நாள் வந்து வெளியாட்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாசாணியம்மன் கோயிலையும் போய் பார்த்துடலாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு. கீழே கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும், கல் இருக்குது. கடைசி நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே வாகப்பனை? கடைசி எப்போ வந்தீங்க? நம்ம இருக்கா ஆ கிரிவலமா? புரியல. திருவிழா திருவிழா நடக்கப்பா? சரி, ஓ, ஏதாவது திருவிழா முக்கியமான விசேஷம் நடந்தால் தான் வருவீங்க. சரி, இங்கே கரண்டெல்லாம் இருக்குது. அவ்வளோ வழியில் கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்கும் போல இருக்குது. இதில் தண்ணி லைனா, பைப் லைனு தண்ணி போகுது, குடிக்கிற தண்ணி. எங்கேருந்து வர தண்ணி, குடிக்கிற தண்ணி? இங்கே எதுங்க இந்த கிராமத்துக்கு தெரில, மேலேருந்து வரணும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சரி, இங்கே எஸ்டேட்னு சொன்னார், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. அவருக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, அதனால் எஸ்டேட்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எல்லாமே காடாக தெரியுது, இல்லைங்களா? என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, பயங்கர ரிஸ்க்கு தான் இந்த கிராமத்துக்கு வரதில், பயங்கரமாக ரிஸ்க்கு தான். ரிஸ்க் எடுத்தால் நானும் வந்திருக்கேன். அடுத்த மலை இங்கேருந்து பார்த்தா ஏதாவது பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கேன். ஆப்போசிட்டில் இருக்க மலை இங்கேருந்து ஏதாவது பார்த்தா ரொம்ப பக்கத்துலேயே தெரியுது. அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோமோ? இல்லை, மலைக்கு மேலே மிஸ்ட் இருக்கு, க்ளவுடியாக தான் இருக்குது. மழை வரத்துக்குலாம் நம்ம எப்படியும் அந்த கிராமத்துக்கு போயிட்டு மேலே ஏறிடலாம். மழை வேறு வர்ற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. வெயில் இல்லாத வரைக்கும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளவு ஈஸியாக இந்த கிராமத்துக்கு யாரும் வர முடியாதுங்க, பயங்கரமான ரிஸ்க்கு தாங்க. இந்த ஆறு வரைக்கும் மட்டும் வழி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் போல இருக்கு. அந்த எஸ்டேட்டுக்குள்ளே இறங்கி வர்ற வழி வந்து எந்த வழி எதில் போகுதுன்னே தெரியாது. ஆனால் இந்த ஆறை வந்து ரீச் பண்ணிட்டோம்னா ஒரே வழி தான், இல்லைங்களா? ஒரே வழி தான், கிளியராக போயிட்டே இருக்கலாம். நல்லா இருட்டு கட்டிடுச்சு. மழை வருமா? வராது, எப்பவுமே இங்கே எப்படி தான் இருக்குமா? சரி, வா மேலே சரியான பாறை. அது அந்த மலையா நம்ம மேலே பார்த்த மலை? நம்ம அங்கே டீ எஸ்டேட் கூட பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் மலை, அந்த மலை, இல்லைங்களா? இங்கேருந்து பார்த்தா தான் அந்த மலையோட வியூ தெரியும், பவானி சாகரத்தோட வியூவில் தெரியும். இங்கே மறுபடியும் இன்னொரு ஆறு இருக்கா? தண்ணி சவுண்ட் ஆகுது, தண்ணி போதா குரங்கா என்னப்பா சவுண்டு? தண்ணி தண்ணி சவுண்டு தானா? ஓ, தண்ணி லீக் ஆகுது பைப்பில். நானே பயந்துட்டேன், குரங்காயில் வேறு எதானோ ஒரு கொஞ்சம் பயம். பைப்பில் தண்ணி லீக் ஆகுது. இந்த கேப்பில் பைப்பில் வந்து குடிக்கிற தண்ணி இல்லையா? குடிக்கிற தண்ணி அங்கேருந்து வருது, இங்கே ஆனால் லீக் ஆகிட்டுருக்கு. அதோட சவுண்டு தான். திடீர்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னா தனியாக வந்தால் பயந்துடுவோம்ல, இல்லையா? ஓகே, மறுபடியும் கீழே தான் இறங்குதா? இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்களா? இன்னும் போகணும். நான் கூட இந்த ஆறு வந்தது கிராம பக்கத்துலேயே வந்துடுன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இன்னும் போகணும் போல இருக்கு, நிறையா இன்னும் கீழே போகணுங்க. ஓ, இந்த மலையோட கீழே போகணும். ஓகே, கீழெல்லாம் மழை வந்து அடிக்கடி போயிருந்தனால பாசனம் முடிச்சிருக்கு. என்னது குருவியோட சவுண்டா? வித்தியாசமான சவுண்டுகளாக பார்க்கலாம். இங்கே காட்டுக்குள்ளே வந்தால் எல்லா பறவைகளோட சவுண்டும் இங்கே பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து மழை வந்து அடிக்கடி பெய்யும், அதனால் இந்த வழி ஃபுல்லாக பாசனம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும், இல்லைன்னா வலிக்கு விட்டுரும். கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கேயும் ஆறு இருக்கா? அது இந்த ஊர் தாண்டி போகணுமா இருக்கு. அது என்ன ஆறு கீழே இருக்கிறது? பேர் தெரியுமா? தெரியலிங்க. சரி, அது நல்லா பெரிய ஆறாக இருக்கும் போல இருக்கா, சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஓரத்துலலாம் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. கீழே ஏதாவது தவறி விழுந்தோம்னா அவ்வளோதான். கீழே விழுந்தோம்னா காடு தான், ஆளை தூக்கிட்டு தான் வரணும் இல்லையா? இங்கே அடிக்கடி மழை பெய்யறதுனால வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் இட்டுருச்சு. இதெல்லாம் காங்கிரீட் ரோடு நடக்கிறதுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? போட்டு கொடுத்ததெல்லாம் இப்போ அடிக்கடி மழை பெய்யறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. மலையோட உச்சிக்கே போயிடும், அதாவது அடிவாரத்துக்கே போயிடும் போல இருக்கும். மலை சரிவில் மலையோட அடிவாரத்துக்கே போயிடும். இப்போ மலை சரிவில் போயிட்டுருக்கோம். நடக்கிற வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப இறக்கம். ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்ன மாதிரி ஏறும்போது 2 மணி நேரம் ஆயிரும் போல இருக்குது. இறங்கும்போது வந்துட்டு ஓரளவுக்கு சீக்கிரம். அப்பா, இங்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டு கொடுத்தா கூட வண்டியெல்லாம் ஓட்டவே முடியாதே. கீழே உருண்டோம்னா அவ்வளோதான், பயங்கரமான இறக்கம். நடக்கிறக்கே இழுக்குது நம்மளை. ஓ, இன்னும் இப்படி போகுதா? இப்படி போய் மறுபடியும் இப்படி போகுதா? ஓ சூப்பர், இந்த மலையில் அப்படியே பார்க்கலாமா? செமையாக இருக்கு. அதுக்கு மேலே இந்த வழியில் போகணுமா? இதில் தான் மறுபடியும் இறங்கி இங்கேருந்து மறுபடியும் ஒரு யூட்டர்ன், அதாவது ஏர்பின் பண்ண மாதிரி இருக்குது, அதில் தான் போகணும். ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகளோட வியூ வந்து இங்கேருந்து செமையாக இருக்குங்க. பயங்கரமான ஒரு டீலாக அங்கே இங்கேருந்து பார்த்தா. இன்னும் கிராமம் வந்து இங்கே கீழே போகணுங்கன்னு, இன்னும் இந்த இடத்துல கீழே போகணும். இந்த இடத்துல கீழே போனதான் வாகப்பனை அப்படிங்கிற கிராமம் வரும். ஒரு மலையோட சரிவில், மலையோட சரிவில் நுனியில் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து நம்மளே உருண்டானாலே கீழே தான் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நின்றுருக்கோம். வாகப்பனை மலை கிராமம் இந்த இடத்துல தான் இருக்கேன். நம்ம இன்னும் கீழே பயங்கரமாக கீழே போகணும் போல இருக்குங்க. இன்னும் பயங்கர இறக்கம் இருக்கேன். சரி போலாமா? ஓகே, வீடியோ எடுக்கிறக்கே கொஞ்சம் திணறேன் நான். ஏன்னா வழியை பார்த்து நடக்கணும். அதனால் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வழி பயங்கரமாக இருக்குது. எப்பா ஆஹா, கண்டிப்பாக வெளியிருந்து விடுறாங்க வர்றவங்களாம் சான்ஸே இல்லைங்க. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த கிராமத்துக்கு வரணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நடக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது. இழுத்துட்டு போகுது கீழே. ஐயோ அப்பா, இங்கே பயங்கரமான வியூவாக இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, இங்கெல்லாம் ஒரு சின்ன ஃபுட்பாத் இருக்குது, நடக்கிற வழி இருக்குது. இங்கே நடக்கிற ஒரு வழிப்பாதை இருக்குது. வழிப்பாதையே இங்கே இறங்குதான் பாருங்கள். எவ்வளோ கீழே இறங்குதான் பாருங்கள். இறக்கத்தில் இங்கேருந்து அப்படியே மேலே மலை. செமையான வியூங்க, அது பயங்கரமான வியூ. அது இந்த மாதிரியான வியூ வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் நம்ம அடிவாரத்துக்கு போகணும். அப்படியே நின்று பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஓகே, மழையெல்லாம் வராது, அதனால் தைரியமாக ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம். பொறுமையாக பார்த்து வரலாம். மேலே பைக்கில் வரும்போது இந்த மலையோட வியூ நான் பார்த்துருக்கேன். இந்த மலைகளோட இடைப்பட்ட கேப்பில் தான் வாகப்பனை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நான் நேர்லேயே பார்த்துட்ருக்கேன். இறங்குறதுக்குள்ளேயே எனக்கு வேர்த்து ஒழுகிருச்சு. மேலே போகிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல. பொறுமையாக தான் ஏறணும். ஓகே போகலாங்களா? கூட நம்ம அருமை தம்பி வெள்ளிங்கிரி வந்திருக்காரு. அவரோட இன்றைக்கி ஹெல்ப்பில் தான் நம்ம வாகப்பனை கிராமத்தையே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நான் தனியாக வந்திருக்க முடியாதுங்க. ஒரு தைரியத்தில் வந்துட்டு அங்கேருந்து என்னானாலும் தனியாவது போயிடலான்னு. ஆனால் இங்கே இந்த வழியை பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது. தனியெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தாங்க இந்த கிராமத்துக்கே போக முடியும். இல்லைன்னா சான்ஸே இல்லை, முடியவே முடியாது. மெயினாக ஃபஸ்ட்டு வர்ற வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. மேலேருந்து வரும்போதே வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கால் இப்போவே கிடுகிடுன்னு ஆடுது. காலு போவே இந்த இறக்கத்துக்கு கிடுக்குன்னு ஆடுது. இன்னும் இந்த பிள்ளை அப்படியே கீழே எங்கே வீடு எதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல. எங்கே இது இங்கே வீடு இருக்கா? இங்கேருந்து அப்படியே போகணும். அந்த இடத்துக்கு போகணுமா? அங்கே போகணுமா? அங்கே போகணும் கரெக்டாக. அந்த கடைசிக்கு போனால் ஊர். சரி, அந்த இடத்துலேருந்து ஊர்லேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுமா? அப்படியே மேட்டுப்பாளையம்லாம் தெரியுமால இருக்கு. ஆ சரி. ஆறு வந்து ரொம்ப கீழே இருக்குது, அதெல்லாம் போக முடியாது. வழி இருக்கா? எங்கே ஊர்லேருந்து வழி இருக்கா கீழே? அப்படியா? ஓ, அதெல்லாம் இந்த ஊருக்காரங்க மட்டும் தான் போவாங்க. ஏதாவது இந்த ஆடு வச்சுருந்தேன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்குலாம் போவாங்களா? ஓகே ஓகே. இந்த மலைகளோட வியூ, இங்கே நிறைய வியூ இருக்குது. எவ்வளோ வியூ கவர் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சான்ஸே இல்லாத மலைகளோட வியூ வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இந்த ஆறை தாண்டினோம்னா எல்லாமே வியூ தாங்க. ஏன்னா இந்த கிராமமே வந்து மலையோட எட்ஜில் இருக்குது, மலையோட விளிம்பில் இருக்குது. அதனால் வந்து ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகளெல்லாம் பயங்கரமாக தெரியுங்க. சரியான வியூங்க அது. நம்ம வந்து வாகப்பனை வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம அருமை தம்பி சொன்னார். இப்போ வந்து இங்கே மறுபடியும் போக போகிறோம், போய் இந்த கிராமத்தை பார்க்க போகிறோம். ஓகே, போகலாங்களா? மேலே ஏறதுக்குலாம் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆயிரம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கே எப்படி இருக்குதே, அந்த பெரியவரெலாம் எப்படி மேலே ஏறினாருன்னு தெரில. டெய்லி வந்து பழகிடுச்சவங்களுக்கு இருக்கலாம் இல்லைங்களா? எனக்கெல்லாம் இறங்குறக்கே டயர்டாகிடுச்சு. ஏறும்போது அப்படியே மெல்ல மேலே ஏறிடலாம், மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குறேன். அதே மாதிரி ஏறும்போது இன்னும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் ஏறணும். எப்போ என்ன வழியா, பாதாள உலகத்துக்கே போகும்போல இருக்குது. வழி தானா மாடியோ? நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான கிராமத்துக்கெல்லாம் போனதே இல்லைங்க. பயங்கரமானதுங்க. பார்க்குற இடமெல்லாம் நின்று ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டா. இப்போவே வேர்த்து ஒழுகுது. இப்போவே எனக்கு நீங்களாம் போனால் வேகமாக போயிடுவீங்க இல்லைங்களா? நான் தான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வழியிலே வந்து பழக்கம் இல்லை, அதனால் புதுசாக வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர முடியும். கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக. ஓஹோ, இங்கேருந்து மறுபடியும் ஒரு வழி போகுது. ஓ, இதுக்கு மேலே ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோம்னா ஓரளவுக்கு நல்ல வழி இருக்கும் போல இருக்குது இல்லைங்களா? அங்கே போயிட்டோம்னா வழி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல இருக்குங்க.